మార్నింగ్ ఫ్రెండ్స్, ఐఎమ్ నెడుంజలియన్. ఐఎమ్ టేకింగ్ ది క్లాస్ అబౌట్ టీఎన్పీసీ గ్రూప్ అండ్ స్టడీస్. వాట్ ఆర్ ది గ్రూప్ అండ్ స్టడీస్ ఇన్ తమిళనాడు? డెప్యూటీ కలెక్టర్ ఆర్డీఓ, డిఎస్పీ డెప్యూటీ సూపరింటెండెంట్ ఆఫ్ పోలీస్, అసిస్టెంట్ కమిషనర్ కమర్షియల్ ట్యాక్స్, డిస్ట్రిక్ట్ రిజిస్టర్ డిఆర్ అండ్ డిస్ట్రిక్ట్ ఆఫీసర్ ఫైర్ అండ్ రెస్క్యూ సర్వీస్. దీస్ ఆర్ ది గ్రూప్ అండ్ సర్వీసెస్ ఇన్ తమిళనాడు పబ్లిక్ సర్వీస్ కమిషన్. నౌ ఐ ఎమ్ టేకింగ్ ది క్లాస్ అబౌట్ వాట్ ఈస్ మీన్ బై గ్రూప్ వన్, వాట్ ఆర్ ది ఎలిజిబిలిటీ. మోస్ట్ ఆఫ్ ది క్వశ్చన్స్ విల్ బి డిస్కస్డ్ ఇన్ అవర్ క్లాస్. గ్రూప్ వన్లో టీఎన్పీసీ నడుతుంది, తమిళనాడు పబ్లిక్ సర్వీస్ కమిషన్. తమిళనాడు పబ్లిక్ సర్వీస్ కమిషన్లో వంద గ్రూప్ వన్ సర్వీస్. గ్రూప్ వన్లో వంద ఎలానా పోస్ట్ ఉన్నా డెప్యూటీ కలెక్టర్, రెండవది డిఎస్పీ డెప్యూటీ సూపరింటెండెంట్ ఆఫ్ పోలీస్, నెక్స్ట్ అసిస్టెంట్ కమిషనర్ కమర్షియల్ ట్యాక్స్ వణిక వరి తురైన్రా ఇల్లా అర్థం డిపార్ట్మెంట். నాలుగవది డిస్ట్రిక్ట్ రిజిస్టర్ డిఆర్ సొల్వాలి. నెక్స్ట్ డిస్ట్రిక్ట్ ఆఫీసర్ ఫైర్ అండ్ రెస్క్యూ సర్వీస్. దీస్ ఆర్ ఆల్ ది గ్రూప్ అండ్ సర్వీసెస్ ఇన్ తమిళనాడు పబ్లిక్ సర్వీస్ కమిషన్. ఫైవ్ పోస్ట్: డిప్యూటీ కలెక్టర్, డిఎస్పీ, అసిస్టెంట్ కమిషనర్, డిస్ట్రిక్ట్ రిజిస్టర్, డిస్ట్రిక్ట్ ఆఫీసర్. ఓవర్ టైంకి వంద என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த அஞ்சு இல்லாத ஏடி பஞ்சாயத்து ஒன்று வரும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் செக்ஷன், அந்த போஸ்ட் வரும். வேகன்சியை பொறுத்து வந்து மாறும். ஆனால் இது டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ரெகுலராக வரும். ரெகுலராக கம்பல்சரி போஸ்ட் இது, மூணு மட்டும் ரெகுலராக வரும் குரூப் அண்ட் சர்வீஸில். மற்றது டிஆர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அதை தனியாக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்துச்சு இதுலேயே, இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, குரூப் பி சர்வீஸ்ன்னு போட்டாங்க. அதை டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அது வந்து பிஎட் முடிக்கிறாங்க இல்லைங்களா, எம்ஏ பிஎட் இது மாதிரி முடிக்கிறவங்க தான் வந்து டிஓ போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இதிலே வருது, டிஸ்ட்ரிக்ட் இதிலே குரூப் ஒன் சர்வீஸ்லேயே வருது. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் மாவட்ட கல்வியாளர்னு சொல்லுவாங்க, அது வந்து குரூப் ஒன் பி சர்வீஸில் வந்து வந்துருது, குரூப் ஒன் பி அதிலே ஒன் பி. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கன்சல்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் குரூப் ஒன் ஏ சர்வீஸ், அது அசிஸ்டன்ட் கன்சல்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். அதுலேருந்து அப்படியே டைரெக்டாக ஐஎஃப்எஸ் மாறலாம், ஐஎஃப்ஓஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இப்போ இதில் பாருங்க, இதில் என்னென்ன வருதுன்றதை இப்போ சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. குரூப் ஒன் சர்வீஸ்லேருந்து ஐஏஎஸ் ஆக முடியுமானா ஆக முடியும் பாருங்க. இதை இப்போ இதை கொடுக்குறேன். இப்போ டெப்டி கலெக்டர், டெப்டி கலெக்டர்ன்றது ஆர்டிஓ. முதல்ல ஒரு வீடியோ யூபிஎஸ்சியில் போடும்போதே நான் சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி நடக்குது, இந்த குரூப் ஒன்லேருந்து ஆர்டிஓலேருந்து எப்படி ஆவாங்க ஐஏஎஸ், டிஎஸ்பியிலேருந்தும் ஐபிஎஸ் ஆக முடியுமா, ஆக முடியும் வித்தின் 10 இயர்ஸ் குள்ளார ஆகுவாங்க. அதே மாதிரி எப்படி போடுவாங்க, அதர் ஸ்டேட்டில் போடுவாங்களா, போட மாட்டாங்க, தமிழ்நாட்டிலே தான், லோக்கல் ஸ்டேட் அல்லது ஹோம் கேட்டர்னுவாங்க. ஹோம் கேட்டர் ஆல் இண்டியா சர்வீஸில் வந்து இப்போ குரூப் ஒன் சர்வீஸில் வந்தவங்க வந்து ஹோம் கேட்டர்லேயே போட்டுருவாங்க, தமிழ்நாட்டு பிள்ளாரே ஐஏஎஸ், 10 வருஷத்தில் ஐஏஎஸ் ஆகிடுவாங்க. இப்போ இந்த வருஷம் ஆறாங்க 2018, 2028 பிள்ளார ஐஏஎஸ் ஆர்டிஓலேருந்து ஐஏஎஸ் ஆகிடுவாங்க.
இதுதான் குரூப் ஒன் கேட்டர் லெவல். இதில் எக்ஸாம் எப்படி சிலபஸ் என்னன்றது இதே மாதிரி தான். ஐபிஎஸ் டிஎஸ்பி வந்து டிஎஸ்பி டு ஐபிஎஸ் ஆல் இண்டியா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆயிடுவாங்க. இது வந்து டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ். ஸ்டார்லலாம் வரும், இந்த இடத்துல ஸ்டார் வரும், அந்த இடத்துல டிபிஎஸ்ன்னு போடுவாங்க. குரூப் ஒன்ல இது வந்து ஐபிஎஸ் மார்க்கெல்லாம் ஐபிஎஸ்னு வரும் இந்த பேட்சில் இதுதான் இதுக்கும். குரூப் ஒன்லேருந்து ஐஏஎஸ், இது வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்னு வாங்க. குரூப் ஒன்லேருந்து வருது, இது வந்து ஈஸி ஷார்ட்கட்டு உள்ளார் நுழையத்துக்கு. நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஐஏஎஸ் ஆகணும்னா அது யூபிஎஸ்சிலையும் போகலாம், குரூப் ஒன்லேயும் வந்துடலாம். குரூப் ஒன்னுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இது ஹோம் கேட்டர்லேயே இருந்துக்கலாம், அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜும் நம்ம படிச்சுக்கலாம். இதில் கொஷின் பேப்பர் எல்லாமே இது எழுதுறது எழுதிக்குவாங்க. குரூப் ஒன் சர்வீஸ்னா என்ன இதில் அப்படின்ட்டு ஹோம் கேட்டர் இதெல்லாம் இதில் என்னென்னா, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமர்ஷியல் டேக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் எழுதிங்க. எலிஜிபிலிட்டி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி குரூப் ஒன் சர்வீஸ்க்கு இதுக்கு இருக்குது பாருங்க. போன யூபிஎஸ்சி கிளாஸ் பார்த்தவங்களா தான் தெரியும், யூபிஎஸ்சியில் வந்து 10th ப்ளஸ் ப்ளஸ் டூ தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம், ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்தாலே ஓகேனோம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, 10 ப்ளஸ் 12 ப்ளஸ் 3 இயர்ஸ் டிகிரி கம்பல்சரி. 10th படிச்சுனுக்கணும், ப்ளஸ் டூவும் படிச்சுனுக்கணும், ப்ளஸ் 3 இயர்ஸ் டிகிரி, எனி டிகிரி ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு மெடிக்கல் யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணலாங்க. ஆனால் இது 10th ப்ளஸ் டூ கம்பல்சரி, மார்க் வந்து தேவை கிடையாது. டு நாட் வாண்ட் நோ மேக்ஸிமம் மார்க் மார்க் இன் 10th ப்ளஸ் டூ டிகிரி ஆல்சோ. மார்க் வந்து 10th ப்ளஸ் டூ டிகிரியில் வந்து மார்க் இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது இதுலேயும் குரூப் ஒன்லேயும். ஆனால் வந்து 10th படிச்சுக்கணும், ப்ளஸ் டூவும் படிச்சுக்கணும், டிகிரியும் படிச்சுக்கணும். டிகிரி வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி இருந்தாலே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஆனால் வந்து 10th ப்ளஸ் டூ கம்பல்சரி படிச்சுக்கணும். அது வந்து 10th ப்ளஸ் டூ வந்து ப்ரைவேட்டில் கூட போட்டு எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 10th ப்ளஸ் டூ கம்பல்சரியாக படிச்சுக்கணும், அதுதான் இது எலிஜிபிலிட்டி. இப்போ டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ரெண்டு பேரும் ஹவு டு பிகம் ஏ ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவங்க ஐஏஎஸ் ஆகுவாங்க இவங்க டிஎஸ்பிலேருந்து ஐபிஎஸ் ஆகுவாங்க கேள்வி வரும். இப்போ இதில் வந்து ஆகலாம், இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க கன்ஃபர்டு ஐஏஎஸ், இவங்க வந்து கன்ஃபர்டு ஐபிஎஸ். எங்கே போடுவாங்க, அதர் ஸ்டேட்டில் போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. ஹோம் கேட்ரு, ஹோம் கேட்ரு தமிழ்நாட்டுக்குள்ளாரே தான் இருக்கும், வெளியிலலாம் எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் வந்து இந்த பெனிஃபிட் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் எழுதணும் எக்ஸாமு, இது பெனிஃபிட் இதுதான். யூபிஎஸ்சியில் எழுதுனாலும் அதர் ஸ்டேட் போட்டுருவாங்க, கர்நாடகா போடுவாங்க, கேரளா போடுவாங்க. அது அப்ளிகேஷன் டிஏஎஃப்னு சொல்லுவாங்க, அதை டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அது மெயின்ஸ் நான் எடுக்கும்போது அதை சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ இது ஹோம் கேட்டரி வந்துடுது, பிரச்சனை இல்லை. ஐஏஎஸ் ஆகிக்கலாம், தமிழ்நாட்டில் வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. லாங்குவேஜ் பேப்பர்லாம் எழுத தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு சிலபஸ் என்ன, இது என்னென்ன மெத்தடு பிள்ளை முன்ன, இதுக்கும் வந்து எத்தனை ஸ்டேஜுக்குது அப்படின்றத சொல்கிறேன், எழுதிக்கோங்க. இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சியும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து ஒரே பேப்பர் தான், ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடு ஜிஎம்ஏன்னு வாங்க, இது வந்து அப்படியே ஜென்ரல்
மென்டல் எபிலிட்டி. இதில் மெயின்ஸில் எத்தனை பேப்பர் வரும்? மொத்தம் மூணு பேப்பர், 1, 2, 3. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சொல்கிறேன் பாருங்கள், மொத்தம் இதில் வந்து எத்தனை பேப்பர், இது வந்து ஒரே ஒரு பேப்பர் தான், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. இதில் வந்து 25 கொஷின் கேட்பாங்க, இது வந்து 50 கொஷின் மீதி, இது வந்து ஜிஎஸ் வந்து 150 கொஷின் பேட்டர்ன். இந்த 150 கொஷின் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து வரும், இந்த இது வந்து இதுதான் அவ்வளோதான், நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது வந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து என்னென்ன இருக்கணும், இதில் மூணு பேப்பர் மெயின்ஸு. இன்டர்வியூ வந்து வரும் இதுலேயும். மொத்தம் இது வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும் நடத்துகிறேன் பாருங்கள், பேட்டர்ன் இதுதான், 150 ப்ளஸ் 50. சேம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிலபஸ், குரூப் 1. பாட்னி, ஜுவாலஜி. நெக்ஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதில் சொன்னேன் இல்லைங்களா, யூபிஎஸ்சியில் சொன்ன மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இந்தியன் கல்ச்சர். இந்தியன் எக்கனாமி. நெக்ஸ்ட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. இது வந்து சயின்ஸ் டோட்டலாக இது வந்து என்னன்னுவாங்க, சயின்ஸ்னுவாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது ஜியாகிரஃபி, இது ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூமெண்ட், பாலிட்டி, கல்ச்சரு, எக்கனாமி, மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இதை ஆப்டிடியூடு இவ்வளோதான். இப்போ இதுக்கு புக்குங்க என்ன படிக்கலாம், புக்கு 6th to 10th சயின்ஸ். இதுக்கு மந்த்லி மேகசின் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், 6th to 10th 6th to 10th படிக்கலாம், 11th ஸ்டேட் போர்ட் புக்கு புக்கு. இதுக்கு 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு வந்து 12th புக்கு, கல்ச்சரும் 12th, இந்தியன் எக்கனாமி வந்து 11th 12th, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி வந்து ஆர்எஸ் அகர்வால்ன்ட்டுங்க, ஆர்எஸ் அகர்வால், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆப்டிடியூடு அவ்வளோதான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி வந்து 6th to 10th, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், இந்தியன் ஜியாகிரஃபி வந்து 6th to 10th, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா 6th to 10th படிங்க, அப்படி இல்லைனா 11th ஸ்டேட் போர்ட் புக்கு, இந்தியன் பாலிட்டி
லெவன்த்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, லெவன்த்து டுவெல்த்து பொலிட்டிக்கல், இதெல்லாம் நெட்லேயே கிடைக்குது புக்கு. இந்தியன் நேஷனல் மூமெண்ட் டுவெல்த்து புக்கு, இந்தியன் கல்ச்சர் டுவெல்த்து புக்கு, டுவெல்த்து டுவெல்த் புக்கு, இந்தியன் எக்கனாமி லெவன்த் டுவெல்த் புக்கு, ஜென்ரல் மென்டல் லெவலி குவான்டிட்டேட்டிவ் ஆட்டிட்யூட் ஆர்எஸ் அகர்வால், இதுதான் புக் லிஸ்ட்டுங்க, புக் லிஸ்ட், இதெல்லாம் புக் லிஸ்ட். இதுதான், இது எப்படி எப்படி படிக்கிறதுன்றது அப்புறம் பின்னாடி சொல்கிறேங்க. இது புரியுதா இல்லை கச்ச கச்சதான்னு பாருங்கள், கிளியராக புரிஞ்சிடும். சிக்ஸ்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி காலேஜ் சயின்ஸு, சிக்ஸ்த்து டு டென்த் சயின்ஸு, நேஷனல் இது வந்து டிஎன்பிசி போர்ட்டல்ன்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. இந்தியன் ஜியாகிரஃபி சிக்ஸ்த்து டு டென்த் சயின்ஸ் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா லெவன்த்து புக்கு படிச்சிங்கன்னா ஃபுல்லாக படிச்சிடணும். இந்தியன் பாலிட்டி லெவன்த் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து டுவெல்த் புக்கு ஃபுல்லாக, அதாவது 1 to 20 தான். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் தேவைப்படாது, சிலபஸ் கிடையாது. இந்தியன் கல்ச்சர் வந்து டுவெல்த் புக்கு, இந்தியன் எக்கனாமி லெவன்த் டுவெல்த், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி குவான்டிட்டி அவ்வளோதான். இதுதான் டிஎன்பிசி சிலபஸ் புக் லிஸ்ட் புக்கு, இதுதான் இது படிச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் கிளாஸ் நான் எடுக்கிறது எடுக்கிறேன் ஃபுல்லாக. சிலபஸ் வந்து ஃபுல் சிலபஸ் வேணும்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது, உங்களுக்கு டவுட்னா www.tnpsc.gov.in சிலபஸ் அப்படின்னு இருக்குது, அதிலே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பிடிஎஃபாகவே போடுறேன் உங்களுக்கு, சிலபஸ் வந்து பிடிஎஃப் போடுறோம், லிங்க்கை கொடுத்து லிங்க்கில் இருந்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு, அது எப்படின்றது பார்த்துக்கலாம். சரி, இது எழுதிக்கிட்டிங்களா? எழுதிக்கிட்டால் நெக்ஸ்ட் ஸ்டென்ச்சர்லாம் வேறு எழுதிக்கலாம், எழுதிக்கோங்க. tnpsc.gov.in இது சிலபஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி காலேஜ் சிலபஸ் தகுந்த மாதிரி இது புக் லிஸ்ட்டு. சரி, இப்போ இது முடிஞ்சு, சிலபஸ் முடிஞ்சு, புக் லிஸ்ட் முடிஞ்சு, ரெண்டும் ஒன்றாவே நடந்துச்சு டிஎன்சி. சரி, இப்போ இதில் டெப்டி கலெக்டர் வந்து எப்படிங்க ஐஏஎஸ் ஆகுவாங்க? டெப்டி கலெக்டர் இருந்து எப்படி ஹவ் டு ஐஏஎஸ், வழி என்ன? டெப்டி கலெக்டர்ன்றது வந்து ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. இவர் கீழே வந்து ரெண்டு தாசில்தார் வருவாங்க, தாசில்தார், டூ தாசில்தார், ஒரு தாசில்தார் வராரு, இன்னொன்று அதே மாதிரி இவர் ரெண்டு தாலுகா கொடுப்பாங்க, ஒரு தாலுகா. நெக்ஸ்ட் இவர் கீழே டிடி, டெப்டி, தாசில்தார், ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதே மாதிரி இங்கேயும் சேம், இது எல்லாமே அப்படியே போட்டுருந்தாங்க. அப்புறம் ரெண்டு தாசில்தார் வராங்களா, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் கீழே ஒரு வந்து வேலை செஞ்சிடறாங்க, வேலை செஞ்சுட்டு ப்ரொமோஷன், இது வந்து ஒரு 3 வருஷம் வேலை செய்வார் ஆர்டிஓ, டைரெக்டாக குரூப் ஒன்ல வந்துட்டு, குரூப் ஒன்ல வந்துட்டு இப்போ வேலை செய்கிறாருன்னா, இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஸ்கீம்ஸ்க்கு வரும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுங்களுக்கு. இப்போ கலர் டிவி கொடுக்குறாங்க ஃபங்க்ஷனில், அந்தந்த கவர்மெண்ட் ஒவ்வொரு எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க, அந்த ஸ்கீமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர், குரூப் ஒன் ஆஃபீஸர் போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி போடுவாங்க, அப்படி இல்லையா டிஸ்ட்ரிக்ட் சிவில் சப்ளை, டிஸ்ட்ரிக்ட் ஆதி திராவிட வெல்ஃபர், ஆதி திராவிட வெல்ஃபர் ஆஃபீஸர், ஆர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் சப்ளை ஆஃபீஸர். ஆர் எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஆவின், ஆர் சுகர் மில் வருது இல்லைங்களா, சுகர் மில் அதில் வந்து டிஆர்ஓ போடுவாங்க. அப்போ இது ஆயுதிராட் ஆஃபர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சிவில் சப்ளை ஆஃபீஸர், இந்த அரிசி கொடுவானுங்களா, அரிசி பிடிஎஃப் போட்டாங்களே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பொதுவி நேரம் கேட்டோம், ரேஷன் கடைகளில் போகிறவங்களுக்கு ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போடுவாங்க. இதுலேருந்து முடிச்ச உடனே 3 வருஷம் கழிச்சு முன்னாடி, இதை முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கலெக்டர் பிஎஃப் எழுதிக்கோங்க,
டிஸ்ட்ரிக்ட் ஆதிதர் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேனேஜிங் டைரக்டர் ஆகணும், சுகர் மில் டிஆர்ஓ போடுவாங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுவாங்க, சுகர் மில் போட்டாங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் எஸ்பி, எஸ்ஓ ஸ்பெஷல் ஆஃபீஸர். இதை போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க, டக்குனு கலெக்டருக்கு பிஹெச்ஓ போடுவாங்க, எழுதிக்கிங்களா, டெப்டி கலெக்டர் ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர் இவர் கண்ட்ரோல் இது மாதிரி வருவாங்க, தாசில்தார் டெப்டி தாசில்தார் அறிவிக்கலாம், இதை முடிச்சு 3 வருஷம் இது முடிப்பார், இது இது ஒரு 3 வருஷம் முடிப்பார், இது ஒரு 3 வருஷம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவார், எழுதிக்கிங்களா பார்த்தோம். இதெல்லாம் முடிச்சிடுவாரு பாருங்க, ஆர்டிஓ ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டாரு, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழே பிஏன்னு வர்ற பிஏஜி பிஏ டு கலெக்டர் ஜென்ரல் அப்படின்னு போடுவாங்க, ஒரு செக்ஷன் இருக்குது கலெக்டரேட்டில், நீங்கள் போனீங்கன்னா கலெக்டர் கிட்ட பார்ப்பீங்க பிஏஜியை பார்க்கணும் அப்படின்னு, பிஏ டு கலெக்டர் ஜென்ரல்.